கொடைக்கானலில் நேற்று நள்ளிரவில் கொட்டி தீர்த்த கனமழையால் மூங்கில் காற்றுக்கு செல்லக்கூடிய ஆற்றில் திடீரென்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதுபற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் கார்த்திக். கார்த்திக், விவரங்கள் என்ன? நிச்சயமாக, தற்போது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை துவங்கி தற்போது அதனுடைய தீவிரத்தை காட்டி வருகிறது. இதன் காரணமாக கொடைக்கானலில் தற்போது நேற்று நள்ளிரவு கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கு மேலாக கனமழையானது கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக கொடைக்கானல் நகர்ப்பகுதியில் 3 சென்டிமீட்டர் அளவிற்கு மழையானது பதிவாகி இருக்கிறது. மேலும் இதன் காரணமாக கொடைக்கானலில் இருக்கக்கூடிய அனைத்து நீர்நிலைகளிலும் கூட தண்ணீர் வரத்தானது அதிகரித்து இருக்கிறது. மேலும் கொடைக்கானல் அருகே இருக்கக்கூடிய பல்லங்கி கோம்பை மூங்கில் காட்டிற்கு செல்லக்கூடிய பகுதியில் தொடர்ந்து நேற்று இரவு தொடர்ந்து கொட்டி தீர்த்த மழையின் காரணமாக ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருக்கிறது. இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக மூங்கில் காட்டிற்கு செல்லக்கூடிய மக்கள் தற்போது மிகப்பெரிய தவிப்பிற்கு ஆளாகி இருக்கிறார்கள். அத்தியாவசிய தேவைக்கு கூட அவர்கள் வெளியே வர முடியாத அளவிற்கு சிக்கியிருக்கிறார்கள். மேலும் விவசாய பொருட்களையும் பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய குழந்தைகளையும் கூட தற்போது இந்த ஆற்றை கடக்க முடியாமல் தற்போது அங்கு வசித்து வரக்கூடிய மக்கள் தவித்து வருகிறார்கள். மேலும் அங்கிருந்து வெளியே வருவதற்கு தற்காலிக பாலம் அமைக்க வேண்டும் என்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பல ஆண்டுகளாகவே கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள். தற்போது வரை இந்த பாலத்தை ஏற்படுத்துவதற்காக அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. மேலும் தொடர்ந்து மழையானது நீடித்து வந்தால் இது போன்று பல கிராமங்கள், அதாவது மலை கிராமங்கள் துண்டிக்கப்படும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.